ரணில் விக்ரமசிங்க அவர்களது அரசாங்கத்தின் காலப்பகுதியில், குறிப்பாக சந்திரிகா அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் கைச்சாத்திரப்பட்ட அந்த ஒப்பந்தம் கூட தற்பொழுது அந்த ஒப்பந்தம் கூட எக்ஸ்பயர் ஆகும் இந்த நேரத்தில், அந்த ஒப்பந்தமானது தற்பொழுது செல்லுபடியற்ற நிலையை எதிர்கொள்ள உள்ள இந்த நிலையிலே, புதிதாக இன்னும் 50 வருடங்களுக்கு இந்த ஒப்பந்தத்தினை நீட்டித்து, அதாவது புதிய ஒப்பந்தம் மூலமாக இந்த தாங்கிகளை வழங்க இருப்பதை நாங்கள் ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க முடியாது. குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இன்று இந்த நாட்டில் பாரிய டாலர் பிரச்சனை ஒன்று காணப்படுவதாக கூறுகின்றார்கள். ஆனால் அந்த நேரத்திலே இந்த எண்ணெய் தாங்கிகளை சரிவர சீர்திருத்தினால், இந்த சரியாக சீரமைத்தால் இந்த டாலர் பிரச்சனைக்கான தீர்வினை பெற்றுக்கொள்ள முடியும்.